வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். ரஷ்யா, ஆஸ்திரியா ஆகிய நாடுகளில் வெற்றிகரமான பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லி திரும்பினார். இந்தியா ஆஸ்திரியா இடையிலான இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் ஆற்றிய பங்கு அளப்பரியது. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொள்ள உறுதி. சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் 82.48% வாக்குகள் பதிவு. வரும் சனிக்கிழமை வாக்கு எண்ணிக்கை. நகரமயமாக்கலில் இந்தியாவிலேயே தமிழகம் முன்னிலை மாநிலமாக திகழ்கிறது. தமிழக அரசு அறிக்கை. ஜிம்பாப்வேக்கு எதிரான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் 23 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. 2-1 என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை. யூரோ கோப்பை கால்பந்து நெதர்லாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இங்கிலாந்து அணி.